ஹே வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்க போகிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் எந்த மாஸ்க் வாங்கணும், எவ்வளோ விலையில் வாங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஊரில் 3 ரூபாயில் ஆரம்பித்து 4, 5, 6, 7, 8, 10, 15 அப்படிங்கிற ஏகப்பட்ட ப்ரைஸ் கேட்டகரியில் மாஸ்க் அவைலபிளாக இருக்குது. எந்த மாஸ்க் எத்தனை ரூபாய்க்கு கொடுத்து வாங்கலாம், எது நம்மளுக்கு சூட்டபுளான மாஸ்க் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாஸ்க் செக்மெண்ட் 2 வீடியோஸாக வரப்போகிறது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஏன் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்குது, ஏன் எல்லாத்துக்கும் இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை எதை பொறுத்து ப்ரைஸ் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். செகண்ட் வீடியோவில் ஒவ்வொன்றத்தையும் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கெலாம் போகலாம். ஒரு மாஸ்க்கை ஃபஸ்ட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் மாஸ்க்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, இந்த பிஎஃப்னு சொல்லுவாங்க, பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அடுத்து பிஎஃப்னு சொல்லுவாங்க, பர்டிகுலேட் ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்சி. இந்த ரெண்டும் தான் முக்கியமான டேர்ம்ஸ். இந்த ரெண்டும் எதை பொறுத்து வரோம்னா, இன்னரில் இருக்க மெல் ப்ளோன் லேயர், அந்த மிடில் இருக்கிறது பேர் தான் மெல்ட் ப்ளோன் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த மெல் ப்ளோன் லேயர் பொறுத்து தான் இந்த ரெண்டும் வரும். அடுத்து இந்த முன்னாடி இருக்கிறதும், அடுத்து உள் சைடு இருக்கிறதும், நம்ம மவுத் கிட்டே இருக்கிறதும், இந்த ரெண்டுமே வந்து ஸ்பன் பாண்ட் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து ட்ராப்லெட்ஸை வந்து வெளியிலேருந்து உள்ள அலோவ் பண்ணாது, உள்ளே இருக்கிறத வெளியே போக அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த அவுட் இல்லை இருக்க ரெண்டு. இப்போ மொத்தமாக 4 கேட்டகரி ஆஃப் மாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட் கேரி பார்த்தீங்கன்னா வெரி பேசிக் 3-ப்ளை மாஸ்க். இந்த வெரி பேசிக் 3-ப்ளை மாஸ்க்குங்கிறது நம்ம வாங்கவே கூடாது. இது வெறும் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த மிடில் லேயரில் வந்து அந்த பேசிக் 3-ப்ளை மாஸ்கில் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா, இந்த ஃபஸ்ட் லேயரே வந்து 3 வாட் இருக்கும். ஸோ அதை வந்து 3-ப்ளைன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்காது, ஜென்ரல் 3-ப்ளை மாஸ்க் ஃபார் பொல்யூஷன் அப்படிங்கிறதுல இருக்கும். அதோட ப்ரைஸ் தான் வந்து 3 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 ருபீஸில் கூட இருந்து இருக்குது. ஸோ பட் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கவே கூடாது, அது பக்கமே எட்டி பார்த்துறாதீங்க. அது வெறும் பொல்யூஷன் அண்ட் டஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான். பாக்டீரியல் ஆர் வைரல் ஃபில்ட்ரேஷன் வந்து அது பண்ணவே பண்ணாது. ஸோ அடுத்து வந்து 3 யூசபிள் கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் சர்ஜிக்கல், செகண்ட் ஸ்டெர்லைஸ்டு சர்ஜிக்கல், அடுத்து ப்ரொஃபஷனல் சர்ஜிக்கல். மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, மூணுமே 3 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும், மூணுமே 3 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்கிட்ட சில பிராண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுமே ஒரு கேட்டகரியான மெட்டீரியலை வாங்கி யூஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே கொஞ்சம் மாஸ்க் வச்சுருக்கேன், அது இல்லாமல் கையில் இன்னொரு பேக்கெட் இருக்குது, இது இங்கே இன்னொரு வேண்டில், இன்னொரு மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் மாஸ்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எந்த மாஸ்கில் 800 ரூபாய் என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மாஸ்க் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்க்கோட கவரில் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதோட எஃபிஷியன்சி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஐஓஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன், சிஇ சர்டிஃபிகேஷன், சித்ரா, இந்த மூணுமே இருக்கணும். இதில் சித்ரா அப்படிங்கிறது தான் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேஷன். அந்த இந்த ரெண்டும் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் டிட்டர்மின் பண்ணும். இது மெடிக்கல் வைஸில் அது டிட்டர்மின் பண்ணும். அடுத்து இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த பிஎஃப்இ அண்டு இங்கே பிஎம்ஆர் பிஎஃப்இ, இந்த ரெண்டு தான் வந்து முக்கியமான விஷயங்க. இப்போ இதோட பிஎஃப்இ வந்து பார்த்திங்கன்னா 95%, அண்ட் இதோட பிஎஃப் பார்த்தோம்னா, பிஎம் பார்த்தோம்னா 2.5%. இந்த 2.5%ங்கிறது 95% ஆஃப் பிஎஃப்இ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாகவே இந்த மாஸ்கில் இருக்கணும். ஒருவேளை அமேசானில் டிஸ்கிரிப்ஷனில் கிளைம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இது வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கு, இது வந்து பிஎஃப்இ பிஎஃப்இ அப்படி எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய பேக்கேஜிங்கில் அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த 3 லேயர் என்னென்ன போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸ்பன் பாண்டு ரெண்டுமே வந்து சேம் லேயர். நடுவில் இருக்கிறது தான் வந்து மெல்ப்ளோன் ஃபேப்ரிக்கு. இந்த மெல்ப்ளோன் ஃபேப்ரிக் தான் வந்து பாக்டீரியா அண்ட் மைக்ரோப்ஸை ஃபில்டர் பண்ணுறது. அந்த நார்மல் 3-ப்ளையில் இந்த செகண்ட் லேயர் இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு தேர்டுமே ரிப்பீட் ஆகி செகண்ட்லேயும் இருக்கும். ஸோ மூணுமே வந்து சேம் லேயராக இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் 3-ப்ளை மாஸ்க், 3 ரூபா மாஸ்க், 4 ரூபா மாஸ்க்லாம் வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாஸ்கோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 799 ஃபார் 50 பீசஸ். ஆனால் இதோட அமேசான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 385 to 400 ருபீஸ் வருது. ஸோ ஒரு பீஸ் வந்து 6.5 to 7 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, இது இந்த மாஸ்க். ஓகே, இப்போ
அது வந்து இப்போ இது வந்து ஜிபேக் ப்ரொடக்டர். இப்போ இது வந்து பிரீத்சேஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வருது. இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இவங்களோட பிஎஃப்இ வந்து 98%, அடுத்து அவங்களோட பிஎஃப்இ பார்த்தீங்கன்னா 95%. இதுவே ஜிபேக்கோட கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 95%. ஓகே, அப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சி சர்டிஃபிகேஷன், ஐஎஸ்ஐ செட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3-ப்ளேயர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னர் லேயர் ஹைட்ரோஃபைலிக் நான் ஓப்பன் ஃபேப்ரிக். ஹைட்ரோஃபைலிக்னால் அது வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது வந்து இன்னர் லேயர், உள் பக்கம் இருக்கிறதுல இன்னர் லேயர். அடுத்து அவுட்டர் லேயர் வந்து இப்போ ஹைட்ரோஃபோபிக் நான் ஓவன், இது வந்து வாட்டர் ரெப்பலண்ட். இது அப்சார்பண்ட், இது ரெப்பலண்ட். அப்சார்பண்ட் எதுக்குன்னா நம்ம வாயிலேருந்து வர ட்ராப்லெட்ஸ் வந்து நம்மக்கிட்டே உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாததுக்காக அந்த லேயர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த வாட்டர்ஸ். இதுவே எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்க ஹைட்ரோஃபோபிக் நானோவன் வந்து அவுட் சைடில் இருக்க ட்ராப்லெட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட உள்ளே வராமல் ரெசிஸ்ட் பண்ணிடும். ஸோ வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட வராது, பட் நம்ம கூட்ட இருக்கிறது நம்மளோட இன்னர் லேயர்லேயே போயிட்டு ஸ்டாப் ஆகிக்கும். அடுத்து மிடில் இருக்கிறதா முக்கியமானது. இந்த மிடில் லேயரை பொறுத்து தான் ஒவ்வொரு மாஸ்கோட ப்ரைஸும் டிட்டர்மின் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெல்ட்லோன் SMMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SMMS அப்படின்னா எதுவும் இல்லை, எஸ்னா ஸ்பன்பான், எம்னா மெல்ப்ளோன், திருப்பி மெல்ப்ளோன், திரும்பி ஸ்பன்பான். ஸோ இதில் 4 லேயர்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு லேயராக மிடில் லேயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பன்பான் மெல்ப்ளோன், மெல்ப்ளோன் ஸ்பன்பான். ஸோ 4 மெட்டீரியல் வந்து சேர்த்து வச்சு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த ஜிபேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லேயராக இருக்குது. SSSMS ஜிஎஸ் இதில் என்னென்னா SSMS. ஸோ ஸ்பன்பான் ஸ்பன்பான் மெல்ப்ளோன் ஸ்பன்பான். ஸோ இதில் வந்து 3 ஸ்பன்பாண்டு அண்ட் 1 மெல்ப்ளோன் இருக்குது. இதில் வந்து 2 ஸ்பன்பான் அண்ட் 2 மெல்ப்ளோன் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மெல்ப்ளோன் தான் வந்து பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன். ஸோ நம்ம வந்து இந்த மாஸ்க்குக்கு ஸோ இதோட இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதோடு இவங்க வந்து 95 கிளைம் பண்ணுறாங்க பிஎஃப்இ. இவங்க கிளைம் பண்ணுறது 98 and 95. மோஸ்ட்லி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி டேட்டா பிரிண்ட் பண்ணுறாங்கனாலே அது கண்டிப்பாக அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கும்போது அதில் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் மட்டும் நம்பாதீங்க, அது போய் இங்கே கீழே வந்துட்டு கஸ்டமர்ஸ் ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, அந்த ஃபோட்டோவில் அந்த பேக்கெட்டை எடுத்து பாருங்கள், அந்த பேக்கெட்டில் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. இங்கே இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே கண்டிப்பாகவே அது சர்டிஃபைடு தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, அதாவது ஜென்ரல் சர்ஜிக்கல் மாஸ்க். இதுக்கு ரெண்டாவது டைப்பு தான் இருக்கிறதா வந்து ஸ்டெர்லைஸ்ட் சர்ஜிக்கல் மாஸ்க். அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டெர்லைஸ்ட் சர்ஜிக்கல் மாஸ்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பாப்பு ப்ரொடெக்டில் ஒன்று இருக்குது, வேண்டலே இருக்குது, அடுத்து இன்னொரு வேண்டலே. நான் ஸ்டெர்லைஸ்டு சர்ஜிக்கல் மாஸ்க் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெர்லைஸ்டு சர்ஜிக்கல் மாஸ்க்கை கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.